ஒவ்வொரு நாளும் இந்த மழை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே தாங்க இருந்தோம். ஒரு மோசமான மழை பொழிவு, வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எந்த அளவிற்கு மழை பொழிவானது தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு. 20 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக சொல்லக்கூடிய பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழைங்கிறது உறுதியாக கொட்டி தீர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. மறக்காம எல்லாரும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கை போடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக பதிவாகியிருக்கு. அதுல குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லார், சொல்லிக்கிட்டே இருந்தவங்க கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி தான் பயங்கரமா பாதிக்க போகுது அப்படின்னு. அதுல குறிப்பா சின்ன கல்லார் வால்பாறையில மிகவும் கடுமையான மழை பொழிவு கடந்த 24 மணி நேரத்துல பதிவாகியிருக்கு. சின்ன கல்லார்ல மட்டும் 20 சென்டிமீட்டர் மழையானது தீவிரமாக கொட்டி தீர்த்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிகவும் கடுமையான மழை பொழிவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு மிக கனமழை முதல் அதி கனமழைங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. நீலகிரி மாவட்டத்திலும் 15 சென்டிமீட்டருக்கு மேலாக இனி வரும் நாட்களில் மழை பொழிவையும் எதிர்பார்க்கலாம். மழை குறையலை, ரொம்பவே தீவிரமாகியிருக்கு. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த 5 மாவட்டங்களும் எச்சரிக்கையாகவே இருங்க. மீண்டுமாய் ஒரு எச்சரிக்கை நம்ம கொடுக்குறோம், ஏன்னா நமக்கு இந்த மழை குறைய போகிறது கிடையாது. ஜூலை முதல் வாரங்கள் வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் உறுதியாக இருக்கும். இப்போ அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் நீலகிரி, கோவை, தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாகவும் சில இடங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழையும் கொட்டி தீர்க்கும். ஆகவே நீலகிரி மாவட்டத்தில் குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அவலஞ்சி, உதகமண்டலம் போன்ற இடங்கள்லாம் மிகுந்த கவனம் தேவை. அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் இந்த 3 பகுதிகளும் உறுதியான மிக கனமழை முதல் அதி கனமழையும், கோயம்புத்தூர் மற்ற பகுதிகளில் கனமழை வரை எதிர்பாருங்க. தேனி மற்றும் தென்காசியில் விட்டு விட்டு பலத்த மழை வெளுத்து வாங்கும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அவ்வப்போது பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் இந்த 3 மாவட்டங்களிலும் கனமழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மதுரை, திண்டுக்கல் மற்றும் விருதுநகரில் கனமழையும், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும். மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலைக்கு இந்த பகுதிகளை நம்ம கொடுத்து கொண்டே தான் இருக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் June 30 மற்றும் July முதல் வாரங்களில் பரவலாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் June 30 மற்றும் July முதல் வாரங்களில் தான் இந்த இடங்களில் நமக்கு பரவலாக மிதமானது முதல் கனமழையாக இருக்கும். அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இரவு நேரங்களில் மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது மிதமான மழை ஏதேனும் ஒரு சில இடங்களில் பதிவாகும். பெரும்பாலும் வானம் மேகமூட்டமும் பகலில் லேசான வெயில் காணப்படும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம், அவ்வப்போது நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும். பகுதியாக தான் மாவட்டம் முழுவதும் நீங்கள் மழை எதிர்பார்த்துடாதீங்க. மழை வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகள் உள் மாவட்டத்தில் மழை வந்து எல்லா இடங்களுக்கும் தீவிரமாகும் போது உங்களுக்கு தேதிகள் வந்து வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கிறோம். ஆனால் தற்போதைக்கு பகுதியான மழை பொழிவே உள் மாவட்டத்தில் பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. இது ஆரம்பம்தான். இன்னும் அடுத்து வரும் நாட்களிலும் வரக்கூடிய மாதங்களிலும் இன்னும் அதிகப்படியான மழை பொழிவெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.